ஹை கைஸ், திஸ் இஸ் சாஜிஃபா. நம்ம நாட்டில் அதாவது நம்ம இந்தியாவில் 20% மக்கள் இறந்து போகிறதுக்கான மெயின் ரீசன் ஆம்புலன்ஸ் கரெக்டாக டைமிங்க்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகாதனால தான் நம்மங்க. அதே மாதிரி நம்ம நாட்டிலேயே பரவாயில்ல 20%. நம்ம பார்க்க போகிற ஒரு சில நாடுகளில் 50% மக்கள் வந்துட்டு ஆம்புலன்ஸ் டைமிங்க்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகாதனால தான் மக்கள் இறந்து போகிறாங்களாமா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாடுகள் அந்த நாட்டில் இருக்க ஆம்புலன்ஸ்க்கு அந்த நாட்டில் இருக்க மக்கள் எப்படி வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. டெய்லி 5 o'clock வீடியோஸ் உங்களை தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். USA. நம்ம நினச்சிட்ருக்கோம் அமெரிக்காலலாம் ஆம்புலன்ஸ் சர்வீஸ்லாம் வேறு லெவலாக இருக்கும் அப்படின்னு தானே நினச்சிட்ருக்கோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமாங்க, ஆம்புலன்ஸ் சர்வீஸில் அமெரிக்கா தாங்க வேர்ஸ்ட்டே. நீங்களே பாருங்கள் அங்கே ஆம்புலன்ஸ் வந்துட்டுருக்கு மக்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இந்தியா, நம்ம நாட்டு மக்களுக்கு மனசாட்சின்றது இருக்குங்க. ஆனால் வந்துட்டு இந்த டிராஃபிக் ஜாம் வந்துட்டு மனசாட்சியெல்லாம் உடச்சிருது. ஒரு சில இடத்துல ஆம்புலன்ஸ் சர்வீஸ் கரெக்டாக இருந்தாலும் கூட ஒரு சில பெரிய நகரங்களில் டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருக்கிறனாலே டைமிங்லாம் கரெக்டாக போக முடியாதனால மக்கள் இறந்து போகிறாங்க. ஆனால் ரோட் சர்வீஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்தியாவும் ஆம்புலன்ஸ் சர்வீஸ்லாம் நல்ல ஒரு நிலைமைக்கு வரும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். போலண்ட், இந்த நாட்டு அரசாங்கம் கஞ்சா பேசினாருன்னு நினைக்கிறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சின்ன ரோட்டில் பாருங்கள், எலக்ட்ரிக் ட்ரெயின், காரு எல்லாமே போகிற மாதிரி இருந்தால் ஆம்புலன்ஸ்க்கு எப்படிங்க வழி கிடைக்கும்? ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? இந்த ஊர்லலாம் ரொம்ப கஷ்டம். ஃப்ரான்ஸ், ஃப்ரான்ஸில் டிராஃபிக்கே இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. ஃப்ரான்ஸ்லேயும் அதிகமான டிராஃபிக் இருக்குது. இருந்தாலுமே அந்த நாட்டில் இருக்க ஆம்புலன்ஸ்க்கு அந்த ஊர் மக்கள் கரெக்டாக ஒத்துழைப்பு கொடுக்குறாங்கன்னு தாங்க நான் நினைக்கிறேன். அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் இருக்க போலீஸ்காரங்க கூட அவங்க பைக்கில் இருக்க சைரனை ப்ரெஸ் பண்ணி ஆம்புலன்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூடவே வருவாங்களாமா. ஜப்பான், ஜப்பானில் இருக்க அரசாங்கத்துக்கு மனசாட்சி இல்லைனா கூட அந்த ஊர் மக்களுக்கு மனசாட்சி இருக்குங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஏதாச்சும் ஆம்புலன்ஸ் அவங்க ரோட்டில் பார்த்தாங்கன்னா அவங்க எங்கே நிற்கிறாங்களோ அங்கேயே சைட்டில் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ஆம்புலன்ஸ் போகிற வரைக்கும் அங்கே தான் நிற்பாங்களாமா. நல்லாயிருக்கு இல்லைங்களா இந்த ஊர் ரெஸ்பான்ஸு. ரஷ்யா, ரஷ்யாவில் இருக்க மக்களும் சேம் ஜப்பான் மாதிரி தாங்க. ஒரு ஆம்புலன்ஸாக பார்த்தாங்கன்னா அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கேயே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நின்றுவாங்க. ஆம்புலன்ஸ் போனதுக்கப்புறம் தான் அந்த மக்கள் வந்துட்டு அவங்களுடைய வண்டியவே மூவ் பண்ணுவாங்களாமா. அது எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே தான் நிற்பாங்களாமா. கனடா, நீங்கள் எப்போ யோசிச்சிருக்கீங்களா, ஒரு பெரிய ரோட்டில் ரெண்டு சைட்லேயுமே ஒவ்வொரு ரோடு காலியாக இருக்குமே அது எதுக்குன்னு? அது ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கிடையாதுங்க. ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சியாக ஏதாச்சும் வண்டி வந்தால் அந்த வண்டிக்கு வழிவிடுறதுக்காக மட்டும்தான் அந்த ரெண்டு சைடில் எக்ஸ்ட்ரா கேப் வச்சுருக்காங்க. அது வந்துட்டு கனடாவில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். கனடாவில் ஆம்புலன்ஸ்க்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குங்க. ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியாவில் வாழ்கிற மக்கள் கல் மனசு கொண்டவங்க. நீ என்ன தான் ஆம்புலன்ஸ் கொண்டு வா, என் பின்னாடி தான் வரணும், நான் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கல்லஞ்ச பிடிச்ச மக்கள் தான் ஆஸ்திரேலியாவில் இருக்கவங்க. நீங்களே வீடியோவில் பாருங்களேன் மக்களோட ரெஸ்பான்ஸ் ஆம்புலன்ஸ்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சைனா, சைனாவை பற்றி நம்ம சொல்லவே வேணாங்க. அங்கே இருக்க ஊரோட டிராஃபிக் நமக்கே எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஊர் மக்களே நினச்சா கூட அந்த ஊர் ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா அங்கே வந்துட்டு ரோட்டில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதுதான் உண்மை. யுஏஇ, என்ன தான் டிராஃபிக்காக இருந்தாலும் கூட அந்த ஊர் மக்கள், அந்த ஊரில் இருக்க டிரைவர்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய டிராஃபிக்காக இருந்தால் கூட கிளியர் பண்ணி அவங்களாலேயே ஆம்புலன்ஸ்க்கு வழிவிட்டு தர முடியுங்க. அந்த வகையில் துபாயில் இருக்க ஆம்புலன்ஸ்க்கு அந்த மக்கள் எப்படி வழிவிடுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். அந்த சிங்கிள் ரோட்டில் எவ்வளோ பெரிய டிராஃபிக் ஆனதுக்கு அப்புறமும் அவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து அந்த ஆம்புலன்ஸ்க்கு எப்படி வழிவிடுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். லாஸ்ட் ஒன்றா பார்க்க போகிறது ஜெர்மனி.
என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஆம்புலன்ஸ்க்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா ஜெர்மனியை சொல்லலாங்க. ஏன்னா நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு 2 கிலோமீட்டருக்கு வண்டி சென்டரில் எதுவுமே போல பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நிப்பாட்டிட்டாங்க. ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் இந்த வண்டிங்கெல்லாம் போகுமாம். நல்லாயிருக்கு இல்லைங்களா? நம்ம ஊரில் இருந்தால் இதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம பார்த்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ்க்கு எந்த ஊர் வந்துட்டு கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கூட கிளிக் பண்ணிக்கோங்க. So thank you for watching. Next video pakra ikkum. Until then, Sajifa. Bye bye. See you. Take care. Bye.